X2 என்ற பெயரிடப்பட்டுள்ள பறக்கும் கார் பொதுமக்கள் முன்னிலையில் துபாய் நகரில் பறந்து சென்றது. உலகம் அடுத்தடுத்த விஞ்ஞான அப்டேட்டுகளை நோக்கி தொடர்ந்து சென்றவனும் உள்ளது. சக்கரத்திலிருந்து தற்போது ராக்கெட் வரை பல தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கின்றன. இந்நிலையில்தான் சீனாவின் எக்ஸ்மெங் ஏரோத் என்ற நிறுவனம் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பறக்கும் கார்களை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் இந்த கார்களை சர்வதேச சந்தைகளில் அறிமுகப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து X2 என்ற பெயரிடப்பட்டுள்ள பறக்கும் கார் பொதுமக்கள் முன்னிலையில் துபாய் நகரில் பறந்து சென்றது. பறந்து சென்ற இந்த காரில் 2 பேர் அமர்ந்திருந்தனர். துபாயில் இந்த பறக்கும் காரின் சோதனை ஓட்டம் 1.5 மணி நேரம் நடத்தப்பட்டது. அதில் ஆள் இல்லாமல் கார் இயக்கப்பட்டது. இது பற்றி எக்ஸ்பெங் நிறுவனத்தின் பொது மேலாளர் மின் குவான் கியூ செய்தியாளர்களிடம் கூறும்போது, சர்வதேச சந்தையில் மெல்ல இதனை அறிமுகப்படுத்தும் முயற்சியில் இறங்கி இருக்கிறோம் என்று தெரிவித்தார். மேலும் இதற்காக துபாயை ஏன் தேர்வு செய்தீர்கள் என்று கேள்வி எழுகையில், உலகில் புதுமையான நகராக துபாய் இருக்கிறது என்று தெரிவித்தார்.